தமிழ்நிறம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு திராவிட முன்னேற்ற கழகத்தின் செய்தி தொடர்பாளர் வழக்கறிஞர் சரவணன் இணைந்திருக்கிறார். வாருங்கள், அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம் சார். இந்த செந்தில் பாலாஜி அவர்கள் சம்பந்தப்பட்ட வழக்கில் மூன்றாவது நீதிபதியின் கருத்து செந்தில் பாலாஜி தரப்புக்கு ஒரு பின்னடைவை தந்திருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க பல பேர். பின்னடைவை தான் தந்திருக்குதா? இல்ல, இது வந்து பின்னடைவு என்று எப்படி சொல்ல முடியும்? இப்ப இருக்கிற அதே ஸ்டேட்டஸ் கோ மெயின்டைன் ஆகுது. எந்த விதமான உடனடியாக இப்போ இடி வந்து என்ன அவருடைய காவலில் எடுத்து விசாரிக்க வந்துச்சா, இல்ல அவருக்கு வந்து என்ன அதே இது உடல்நல குறைவான மருத்துவமனையில சிகிச்சை எடுத்துக்கொண்டிருக்கிறார். உச்ச நீதிமன்றம் வந்து முடிவு செய்யும் என்ன அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன அப்படின்றத உச்ச நீதிமன்றம் முடிவு செய்யும். அது ஒரு நீதிக்காக ஒரு நீண்ட நெடிய பயணத்தை செய்ய வேண்டியதாக இருக்கிறது. அதுல வந்து இது ஒரு சின்ன தங்குமிடம், பஸ் ஸ்டாப் மாதிரி ஒரு சின்ன ஸ்டாப். இது அடுத்த இதை ஜோனியருக்காக கிளம்பி போக வேண்டியதுதான். உச்ச நீதிமன்றத்துல 24ஆம் தேதி வந்து விசாரணைக்கு வருகிறது. 24ஆம் தேதி அப்போ தெரியும் நமக்கு என்னன்றது. சில முக்கியமான கேள்விகள், அமலாக்கத்துறையின் வரம்புகள் சம்பந்தப்பட்ட கேள்விகள் எல்லாம் செந்தில் பாலாஜி தரப்புலேருந்து நீதிமன்றத்தில் எழுப்பப்பட்டிருந்தது அமலாக்கத்துறையை நோக்கி. அதற்கான ஒரு பதில்கள்லாம் நீதிபதி கிட்ட இருந்து கிடைச்சிதான்னு நினைக்கிறீங்களா? யா, இப்போ முக்கியமாக வந்து என்னென்னா, எல்லாருமே வந்து இதுவரைக்கும் இல்லாதமா எல்லாருமே வந்து அமலாக்கத்துறை வந்து காவல்துறை கிடையாது, அவர்களுக்கு காவல்துறையினுடைய அதிகாரங்கள் இருப்பதாக நீங்களே புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு வாதங்களை வைக்கிறார்கள். இதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் இப்படி ஒரு வாதம் எழுப்பப்படவில்லை. இப்ப முதல் முறையாக இப்படி ஒரு வாதம் எழுப்பப்பட்டிருக்கிறது, அதை எல்லோரும் ஒத்துக்கொண்டிருக்கிறார்கள். நீதி அரசர் இப்ப மூன்றாவது நீதி அரசர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, கரெக்டு தான், அமலாக்கத்துறை வந்து காவல் அதிகாரிகள் அல்ல, ஆனா அவங்களுக்கு இருக்கு, அவங்களுக்கு அதிகாரங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. காவல்துறை இல்லை ஆனா அதிகாரங்கள் இருக்குன்னு அதை எப்படி ஏற்றுக்கொள்வது என்று தெரியவில்லை. ஸோ இறுதியாக வந்து உச்ச நீதிமன்றம் தான் வந்து இதற்கு வந்து ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். இப்படி பல சட்ட சிக்கல்கள் எழுந்திருக்கின்றன. இது எல்லாமே வந்து பல வழக்குகள்ல உச்ச நீதிமன்றம் வந்து பல தீர்ப்புகளை வந்து கொடுத்திருக்கிறது இது சம்பந்தமாக. ஸோ இறுதியாக இது எல்லாத்திற்குமே இந்த தீர்வு, இந்த சட்ட சிக்கல்களுக்கு எழுப்பப்பட்டிருக்கக்கூடிய கேள்விகளுக்கு எல்லாவற்றிற்குமே வந்து ஒரு முற்றுப்புள்ளியை வைக்க வேண்டிய இதுல வந்து உச்ச நீதிமன்றம் இருக்கு. இதுல அமலாக்கத்துறையின் தரப்பு வழக்கறிஞர் நிறைய இடங்கள்ல முன்னுக்கு பின் முரணாக வாதாடி இருக்கிறார் அப்படின்ற ஒரு விஷயத்தை மூத்த வழக்கறிஞர் கபில் சுவில் அவர்கள் கூட அங்கே சுட்டி காட்டியிருந்தார். அப்படியெல்லாம் இருந்தும் அவருடைய வாதங்களை அப்படியே நீதிபதிகள் ஏற்றிருக்காங்க அப்படின்றத இப்போ எப்படி புரிஞ்சுக்கிறது? இல்லை, இப்போ ஏற்றிருக்கிறார்கள்னா இப்போ முக்கியமாக என்ன அப்படின்னா, கிரவுண்ட்ஸ் ஆஃப் அரெஸ்ட், அதாவது ஒருத்தர் கைது செய்யப்படும் பொழுது அவருக்கு வந்து அவரை வந்து நீங்கள் எதற்காக கைது செய்கிறீர்கள் என்ற காரணத்தை வந்து சொல்ல வேண்டும், முக்கியமாக வந்து சொல்ல வேண்டும். அப்படி சொல்லக்கூடிய சூழ்நிலையில வந்து இந்த வழக்கை பொறுத்தவரை தெளிவாக சொல்லியிருக்கிறோம், அவங்க வந்து சொல்லல, எங்களிடம் தெரிவிக்கவில்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். அதற்கு ஆதாரமாக பல இதை சொல்லியிருக்கோம். முக்கியமா என்ன அப்படின்னா, அவங்க வந்து அந்த கிரவுண்ட்ஸ் ஆஃப் அரெஸ்ட்ல கோர்ட்ல தாக்கல் செய்திருக்கக்கூடிய கிரவுண்ட்ஸ் ஆஃப் அரெஸ்ட்ல 139க்கு கையெழுத்து போட்டிருக்கிறதா சொல்றாங்க. அதுல வந்து நாங்க வந்து இவருக்கு மெயில் அனுப்பிச்சிருக்கோம், இவர்களுடைய மனைவிக்கு வந்து SMS அனுப்பிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி அந்த ஸ்கிரீன்ஷாட் எல்லாம் இருக்குன்றாங்க. அந்த ஸ்கிரீன்ஷாட் எல்லாமே வந்து காலையில 8 மணியும் மதியானம் 2 மணியும் காமிக்குது. அப்போ இந்த கைது குறிப்பானையை வந்து 1.5 மணிக்கு இவர்கள் தயார் செய்திருக்க முடியுமா, இது சொல்லப்படவே இல்லையே அப்படின்ற முக்கியமான வாதத்தை எடுத்து வைத்திருக்கிறோம். 2 நீதிபதிகள் வந்து இதை கருத்தில் கொள்ளவில்லை. 1 நீதிபதி இது வந்து இரெகுலாரிட்டி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. இது வந்து ஒரு முக்கியமான ஒரு அடிப்படை உரிமை, நம்முடைய அரசியல் சாசனமே நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய உரிமை. 22(1) whenever a person article 22(1) whenever a person is arrested he has to be informed of his grounds of arrest. இது வந்து அண்ணல் அம்பேத்கர் இயற்றிய சட்டம், இது அவர் கொண்டு வந்த சட்ட ஷரத்து. ஸோ அப்படி அடிப்படை உரிமையே மீறப்பட்டிருக்கிறது என்று வாதிட்டிருக்கிறோம். இல்ல, கிரவுண்ட்ஸ் ஆஃப் அரெஸ்ட் எல்லாம் இதுல வந்து சொல்ல வேண்டாம், கிரவுண்ட்ஸ் ஆஃப் அரெஸ்ட் வந்து இருக்கணும் வேண்டும் என்ற அவசியம் இல்லை அப்படின்லாம் சொல்லி சொல்லியிருக்காங்க. உச்ச நீதிமன்றம் நீங்களே புரிஞ்சுக்கலாமே அப்படின்னு வேற சொல்லியிருக்காங்க. நீங்களே புரிஞ்சிருந்திருக்கலாமே ஐயா, அதாவது சட்டம் கொடுத்திருக்கக்கூடிய உரிமைகளை வந்து புரிந்து கொள்ள முடியாது. சட்டம் கொடுத்திருக்கக்கூடிய உரிமைகளை அந்த இதை வந்து அவர்கள் வந்து போலீசார் என்ன செய்ய வேண்டுமோ அந்த அதிகாரிகள் வந்து செய்ய வேண்டிய கடமையிலிருந்து அவர்கள் தவறக்கூடாது. உரிமையை வந்து அவர்களுடைய கடமை மூலமாகத்தான் அந்த உரிமையை வந்து நிலைநாட்ட முடியும். அந்த கடமையை அவர்கள் செய்யலாம் அப்படின்னா அதோடைய கோரிலேட்டிவ் என்ன அப்படின்னா, உரிமை இல்லை, உரிமை வந்து கொடுக்கப்படவில்லை அப்படின்றது, அதுதான் கோரலரி, நேச்சுரல் கோரலரி.
சோ அதைத்தான் எடுத்துக்கொள்ள வேண்டும், அப்படித்தான் இதை புரிந்து கொள்ள வேண்டும். அமலாக்கத்துறையினர் போலீஸ் இல்ல, ஆனா அவங்களுக்கு கஸ்டடியில எடுத்து விசாரிக்கிற அந்த அதிகாரம் இருக்கு அப்படின்றத எப்படி பாக்குறீங்க சார்? அது அடுத்த ஒரு ஒரு என்னன்னா, எப்படி அந்த மாதிரி இன்டர்பிரேஷனுக்கு வராங்கன்றது நமக்கு புரியல. நம்முடைய சொலிசிட்டர் ஜெனரலா அப்படி ஒரு இன்டர்பிரேஷனை தான் வச்சாரு. அமலாக்கத்துறை போலீஸ் அதிகாரி இல்லதான், ஆனா அவர்களுக்கு பவர் இருக்கிறது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய 167(2)ல வந்து சச் ஆஃபீஸர்ஸ்ன்னு சொல்றாங்க, அதனால அது எல்லா ஆஃபீஸர்ஸையும் இதாகும் அப்படின்றாங்க. கிடையாது, யார் வேணா கைது செய்யலாம், நீங்களும் கைது செய்யலாம், நான் கூட கைது செய்யலாம். ஒருத்தர் வந்து குற்றம் செய்திருக்கிறார், இது பண்ணக்கூடிய குற்றம் செய்திருக்கிறாருனா அவரை கைது செய்யலாம். கைது செய்து மேஜிஸ்ட்ரேட் கிட்ட கொடுத்துடணும், அவ்வளவுதான், அதோட முடிந்து விடுது. அப்படிப்பட்ட ஒரு கடமை தான் இருக்கு. ஜிஎஸ்டி அதிகாரிகளுக்கும் வந்து கைது செய்யக்கூடிய அதிகாரம் இருக்கு, ஆனா அவங்கள கஸ்டடியில் எடுத்து விசாரிக்கக்கூடிய அதிகாரம் அவர்களுக்கு கிடையாது. ஸோ அது போலத்தான் இதுவும், அப்படித்தான் இதை எடுத்துக்கொள்ள வேண்டும். இது வந்து ஒரு தவறான இன்டர்பிரிட்டேஷன், அதை வந்து உச்ச நீதிமன்றம் சரி செய்யும் என்ற நம்பிக்கை இருக்கிறது, பார்ப்போம். மீண்டும் மீண்டும் இந்த சோசியல் மீடியாவில் நிறைய பேர் செந்தில் பாலாஜி இந்த வழக்கை நேர்மையாக எதிர்கொள்ளணும், சந்திங்க தைரியமா, இப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க, அதை எப்படி புரிஞ்சுக்கிறோம்? இல்லை, அது அவங்களுக்கு என்ன எந்த அடிப்படையில் அதை சொல்கிறார்கள் என்று நமக்கு தெரியவில்லை. தைரியமாக சந்தினா 10 வருஷமாக தைரியமாக தானே சந்திச்சுட்டு இருக்காரு, இல்லை எங்கேயா ஓடி போய் ஒழிஞ்சிக்கிட்டாரா, இவங்க சம்மன் கொடுத்து ஆஜராகாமல் இருந்தாரா, இல்லை வந்து சச்சன் சீஷர் நடக்கும்போது அதை வந்து பண்ணாமல் இருந்தாங்களா? எல்லாவற்றையுமே சரியான முறையில் தானே செய்து கொண்டிருந்தார், சந்தித்து கொண்டிருக்கிறார். கைது வந்து அதிகப்படியானது, எக்ஸசிவ். இந்த வழக்கில் வந்து கைது தேவையற்றது, ஆனாலும் அமலாக்கத்துறை வந்து அவரை கைது செய்ய வேண்டும் என்று ஒத்த காலில் நின்று கைது செய்துட்டாங்க. காவலில் எடுக்க வேண்டும் என்று ஒற்றை காலில் நின்று கொண்டிருக்கிறார்கள். ஸோ அவர்கள் செய்யது, அமலாக்கத்துறை செய்வதுதான் அதிகம். திரு செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து வழக்கில் வந்து இது பண்ணாமல் இருந்தாருன்னா பிரச்சனை இல்லை, வழக்கில் வந்து இது பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலை எப்படி இதை எடுத்துக்க முடியும்? இப்போ உச்ச நீதிமன்றத்தில் உங்கள் தரப்பு வாதங்கள், அடுத்த கட்ட வாதங்கள் எடுத்து வைக்கப்படுமா, எப்படி உங்களுக்கான நிவாரணம் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? இல்லை, இப்போ உச்ச நீதிமன்றத்தில் வந்து கண்டிப்பாக ஏற்கனவே அவர்கள் செய்த மேல்முறையீடு 24ஆம் தேதி வருகிறது. கண்டிப்பாக இப்போ இந்த தீர்ப்பு கையில் வந்த உடனே உச்ச நீதிமன்றத்தில் அவர்கள் இது பண்ண உடனே கண்டிப்பாக ஐ திங்க் செந்தில் பாலாஜி தரப்புலேருந்தும் ஒரு மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்யப்படும். அமலாக்கத்துறை வந்து கேபினெட் மனு விளையாட்டி தாக்கல் செய்திருக்கிறார்கள் போல இருக்கிறது. ஸோ இரண்டு வழக்கையும் ஒன்றா எடுத்து விசாரிப்பாங்க. விசாரித்து ஏற்கனவே சுட்டி காட்டிய வாதங்கள், போலீஸ் கஸ்டடி எடுக்க முடியுமா, 15 நாட்கள் கழித்து எடுக்க முடியுமா போன்ற அந்த முக்கியமான கருத்துக்கள் எல்லாமே வந்து கணக்கில் எடுத்துக்கொள்ளப்பட்டு ஒரு நல்ல தீர்ப்பு வரும் உச்ச நீதிமன்றத்தில். இன்னும் ஒரு சில பேர் சமூக வலைதளங்களில் செந்தில் பாலாஜி அவர்களை அமெரிக்காவுக்கு கூப்பிட்டு போக போகிறாங்க, இன்னமும் அவர் நடிக்கிறாருன்ற மாதிரியே பேசுகிற நிறைய பேர் இருக்காங்களே, அது உங்களுக்கு என்ன பதில் சொல்கிறீங்க? இல்லை, அது அரசியல் எப்பவுமே அது யூஸ்வலாக மனிதாபிமானமற்றவர்கள், இழிவு இறக்கமற்றவர்கள், அதாவது அவர்கள் முன்னால் கண் முன்னால் இருக்கக்கூடிய உண்மைகளை வந்து பார்க்க தெரியாதவர்கள் இப்படிதான் பேசிட்டே இருப்பாங்க, பேசிட்டே இருக்கட்டும், அதை அவர்களை பற்றி நமக்கு என்ன கவலை? இல்லை, அறுவை சிகிச்சை முடிஞ்சு அவர் எங்க இருக்காருன்னே தெரியல, காவிரி மருத்துவமனையிலேருந்து வெளில வந்தாரு, அது பற்றிய கவலை அவர்களுக்கு தேவையில்லையே. அது வந்து அமலாக்கத்துறை வந்து எங்க இருக்காருன்னா எங்க இருக்க வேண்டுமோ, சட்டப்படியான நீதிமன்ற காவலில் எங்க இருக்க வேண்டுமோ அவர் அங்க இருக்கிறார், மருத்துவமனையில இருக்காரு, அதை வந்து எங்க இருக்காருன்னு தெரியணும்னா டெய்லி என்ன போட்டோ பிடிச்சி காமிச்சிட்டே இருப்பாங்களா, மருத்துவமனையில என்று இதை செய்து கொண்டிருக்கிறார், அதை செய்து கொண்டிருக்கிறார்னு அவர்கிட்ட எப்போ இது பண்ணி காமிக்கணுமா? இது வந்து ஆர்டிபிஷியலா வந்து இதை வந்து கிரியேட் பண்றது யார் அப்படின்னா பாஜகவினர். இதுல வெக்கக்கேடு என்ன அப்படின்னா, அதிமுகவினரும் வந்து திரு செந்தில் பாலாஜிய வந்து வெற்றி அது இதுன்னு திரு ஜெயக்குமார் அவர்கள் வந்து பேட்டிலாம் கொடுக்குறாரு, அவங்கள பார்த்து எந்த அழுறதா சரிக்கதான் தெரியல. ஐயா, இந்த ஊழல் வந்து அதிமுக ஆட்சியில் அந்த ஊழல் ஐயா, 2013-15 நீங்க இந்த ஊழல் அவரை கை இது பண்ணுறீங்க, அது உங்க ஆட்சியில நடந்தது. ஒருவேளை இந்த குற்றம் நிரூபிக்கப்பட்டால் வெக்கப்பட வேண்டியது அதிமுக. செல்வி ஜெயலலிதா இரும்பு பெண்மணி, அந்த பெண்மணி இந்த பெண்மணின்னு சொல்லக்கூடிய செல்வி ஜெயலலிதா தலைமையில்தான் அவருடைய அமைச்சரை முதலமைச்சராக இருக்கும் போதுதான் அவருக்கு கீழே தான் இப்படிப்பட்ட இவருக்கு சொல்லக்கூடிய அந்த இதெல்லாம் நடந்துச்சு. முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் பேட்டி கொடுக்குறாரு, செந்தில் பாலாஜி அவ்வளோதான், புழல் சிறைக்கோ இல்லை அதிகார சிறைக்கோ போயிடுவாரு, இனிமே திமுகவில் மாசம் மாசம் ஒரு அமைச்சர்கள் ஜெயிலுக்கு போயிட்டே இருப்பாங்க அப்படின்றாரு, முதலமைச்சர் கூட போக வாய்ப்பு இருக்குன்றாரு. அது அவருடைய கனவு, அவருடைய விருப்பம், அது நிறைவேறாது. பாவம், அவர் வந்து ராயபுரத்துலேயே வந்து ஜெயிக்க முடியாத ஒரு விரக்தியில் இருக்காரு. ராயபுரத்தில் இன்னுமே அட்லீஸ்ட் மற்றவர்கள் மாதிரி ஒரு எம்எல்ஏவாவது ஆகிடலாம் அப்படின்னு நினச்சாரு, அவரால் எம்எல்ஏவாக கூட ஆக முடியல.
அந்த விரக்தி, அந்த விரக்தியில இதே போல இதையோ பிதற்றி கொண்டிருக்கிறார். அந்த ஊழல் எல்லார் மேலையும் அந்த ஊழல் வழக்குகள் வந்து தொங்கிக் கொண்டிருக்கிறது பாஜக அதிமுக அமைச்சர்கள் மீது. அந்த ஆளுநரை இப்ப கையில பிடிச்சி ஆளுநரை தாஜா செய்து அந்த வழக்குகளுக்கு வந்து சாங்ஷன் கொடுக்காம நிறுத்தி வச்சிருக்காங்க. எவ்வளவு நாள் நிறுத்தி வச்சிருக்காங்கன்னு பார்ப்போம். இப்படி ஊழல்ல ஊறி திளைத்த அதிமுக அமைச்சர்கள் திமுகவை பற்று ஒரு ஒரு நாள் இவங்க போவாங்க அவங்க போவாங்க அப்படின்றது வந்து அவர்களுடைய விரக்தியை காண்பிக்கிறது. அந்த டிஆர் பாலு அவர்கள் தொடர்ந்த அவதூறு வழக்கு விசாரணையில அண்ணாமலை அவர்கள் நேற்று ஆஜரானார் சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில். எப்படி இந்த வழக்கில் அந்த ஆஜராகிறப்பே ஒரு 1000 பேரை கூட்டிகிட்டு வந்து அந்த சாலையே ஸ்தம்பிக்க செஞ்சு ஒரு மாஸ்க் காட்டினார் அப்படின்ற மாதிரிலாம் புகைப்படத்தை பரப்பிக்கிட்டு இருக்காங்க, எப்படி பார்க்குறீங்க அந்த நிகழ்வை? நீதிமன்றத்தில் வந்து நீங்கள் வந்து குற்றம் செய்ததற்கான முகாந்திரம் இருக்கிறது, அதனால் இது வந்து பதில் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் வந்து அவரை வந்து சம்மன் பண்ணியிருக்கு. இதில் மாஸ்க் காமிக்கிறதுக்கு என்ன இருக்கு? அவர் அதில் அது இந்தியிலும் வந்து அவர் பேசின பேச்சு, அதாவது நாங்கள் வந்து மூன்றாம் வாரிசு, நாங்கள் முதல் வாரிசுன்றாரு. இவர் தான் உண்மையிலேயே 300வது 3000வது வாரிசாக இருப்பார். பார்ப்பனியத்துடைய வாரிசு திரு அண்ணாமலை அவர்கள். அண்ணாமலை எப்படிங்க வந்து பாஜகவுடைய தலைவராகிறார்? அவர் என்ன பாஜகவாக உழைத்தாரா? இல்லை அப்படியே ஒரு மிகப்பெரிய அறிவு ஜீவி அவர். அவர் வந்தவொன்னா அப்படியே இங்கே தமிழ்நாட்டு பாஜகவை அப்படியே தலைகீழாக புரட்டி அவருடைய அதீத அறிவு தனத்தால வந்து தமிழ்நாட்டு மக்களின் உள்ளங்களை அப்படியே கொள்ளை கொண்டுடுவார்னு சொல்லி அவரை வந்து எதுக்கு தலைவராக்குனாங்களா? எதுக்காக பாஜக தலைவராக்குனாங்க? ஆரிச்சது இருக்கக்கூடிய ஒரு 5 பார்ப்பனர்கள் முடிவு செஞ்சு இவரை வந்து அனாயிண்ட் பண்றாங்க. இவரை வந்து வாரிசு அரசியலை பத்தி பேசுகிறார். கொஞ்சம் கூட வெக்கமா இல்லையா இருக்குன்னு சொல்லி கேட்கிறோம். என்ன உங்க நீங்க என்ன அரசியல்லையோ இல்ல தமிழ் மக்களுக்கோ நீங்கள் என்ன செய்தீர்கள்? எந்த தகுதியின் அடிப்படையில் உங்களுக்கு வந்து பாஜகவுடைய தலைவர் பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கு? ஒரே பொறுப்பு நீங்க வந்து ஆர்எஸ்எஸ்ல இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ்ல இருக்கீங்க, ஆர்எஸ்எஸ்ல இருக்கக்கூடிய அந்த தலைவர்கள், அந்த பார்ப்பன தலைவர்களுடைய ஆதரவை பெற்றிருக்கிறீர்கள். அந்த ஒரே காரணத்தினால உங்களுக்கு இந்த தலைவர் பதவி கொடுக்கப்பட்டிருக்கிறது. வேற என்ன தகுதி, எந்த தகுதியின் அடிப்படையில் உங்களுக்கு இந்த பதவி கொடுக்கப்பட்டது? வேற நிறைய இப்ப டிஎம்கே ஃபைல்ஸ் 2 வெளியிட போறன்றாரு, அதை எப்படி பாக்க? எந்த ஃபைல்ஸ் வேணா வெளியிட்டோம். பாஜகவுடைய ஊழல்கள் வந்து சந்தி சிரிக்கிறது. 70,000 கோடி ரூபாய் ஊழல் செய்தார்கள் அப்படின்னு சொல்லி அஜித் பவார் மேல குற்றச்சாட்டு சொன்னாங்க. அமலாக்கத்துறை வந்து இது பண்ணிட்டு இருக்கு. பிரபுல் பட்டேல் 5,000 கோடி ரூபாய்க்கு அவருடைய சொத்துக்கள் வந்து முடக்கப்பட்டிருக்கிறது. ஆனா அவங்க எல்லாம் வந்து அங்க வந்து பாஜக அமைச்சரவையில ஃபைனான்ஸ் மினிஸ்டரா அவர் அஜித் பவார். என்னையா அவங்களுடைய இது அப்படின்னா 70,000 கோடிக்கு அவர் ஊழல் பண்ணிருக்காருங்க. இவங்க வந்து இதுதான் வந்து பாஜக வந்து ஊழலுக்கு எதிராக நடத்தக்கூடிய நாடகங்களின் இது. ஊழலுக்கு எதிராக இப்படித்தான் பாஜக நடவடிக்கை எடுத்துக்கொண்டிருக்கிறது. எல்லா பெரும் முதலாளிகளும் பாஜகவுடைய பாக்கெட்ல இருக்காங்க. ஊழலை பத்தி தான் இவங்க பேசலாமா? பாஜகவுடைய ஒரே சாதனை என்ன அப்படின்னா, உலக பணக்காரர்கள் வரிசையில 602வதா இருந்த திரு அதானி அவர்களை 2வது வரிசைக்கு கொண்டு வந்தது, 2வது உலக பெரிய பணக்காரராகினதற்கு அது மட்டுமே பாஜக. அது வந்து ஊழலில் மட்டுமே நடத்த முடிந்தது, நடந்திருக்கிறது. இந்த கருப்பு பண ஒழிப்பு விவகாரம் மீண்டும் அதை ஒரு பிரச்சனையாக்கி நிறைய பேசு பொருளாக்குறாங்க திமுக தரப்புலையும் சரி பிஜேபி தரப்புலையும். இப்போ பிஜேபி தரப்புல என்ன சொல்றாங்கன்னா, 1 கோடி தரம், 2 கோடி தரம், அண்ணாமலை அவர்கள் 5 கோடி கூட தரன்றாரு. பிரதமர் மோடி அப்படி பேசியதாக நிரூபித்தால், 15 லட்சம் பேசியதா கொடுப்பேன்னு பேசியதாக நிரூபித்தால் 5 கோடி தரன்றார். அவர் 5 கோடிலாம் கொடுக்க மாட்டாங்க, மக்களுக்கு 5 லட்சம் ரூபா கொடுக்க சொல்லுங்க. அந்த 5 கோடியை பாவம் மக்களுக்கு எல்லாம் பிரிச்சு கொடுக்க சொல்லுங்க. எதுக்கு இந்த வெற்று வாய்ஸ் அவடால் எதுக்கு? அப்போ அவர் கொடுக்கலன்னு சொன்னா, அவரு 15 லட்சம் ரூபாய் கொடுக்கலன்னு சொன்னா திரு அமித்ஷா எதிர்க்க வந்து அதெல்லாம் வந்து எலெக்ஷன் ஜும்லான்னு சொல்லி சொல்லணும். தேர்தல்களை ஜெயிப்பதற்காக இப்படிதான் பேசினார். இவர் என்ன பேசினாரு? நம்முடைய அமித்ஷா அவர்கள், அமித்ஷா இல்ல சாரி நிதின் கட்கரி என்ன சொன்னாரு? நாங்கள் வந்து ஜெயிப்போமான்னு தெரியல, ஜெயிக்க மாட்டோம்னு நினைச்சோம், அதனாலதான் இப்படியெல்லாம் வாக்குறுதிகளை கொடுத்தோம் அப்படின்னாரு. அதை விட முக்கியமாக இன்னொரு முக்கியமான வாக்குறுதியை கொடுத்துட்டார். கருப்பு பணம் எல்லாம் வந்த பிறகு யாரெல்லாம் வந்து வருமான வரி செலுத்துகிறார்களோ அவர்களுக்கு அந்த பணம், கருப்பு பணம் பகிர்ந்தளிக்கப்படும் அப்படின்னு சொல்லி மோடி பேசியிருக்காரு. இதுக்கு என்ன பதில் சொல்ல போறாரு திரு அண்ணாமலை? எப்போ பகிர்ந்தளிக்க போறாங்களா, எப்போ கொண்டு வர போறாங்களா கருப்பு பணத்தை? நீங்களும் டாக்ஸ் கட்டியிருக்கீங்க, நானும் டாக்ஸ் கட்டியிருக்கேன், நமக்குலாம் ஏதாவது கிடைக்குமா?
அண்ணாமலை இன்னொரு விஷயம் சொல்றாரு, திமுகவினர்ல வந்து யாருக்குமே இங்கிலீஷ் தெரியாது ஹிந்தியும் தெரியாது, அதனாலதான் இதெல்லாம் உங்களுக்கு புரியவே இல்லை அப்படின்றார். இந்த அதாவது இப்படிப்பட்ட ஒரு நையாண்டி இல்ல நையாண்டியில இந்த நக்கல் பேச்சுக்களை வந்து தமிழக மக்கள் எப்பவுமே விரும்ப மாட்டாங்க. பாஜகவுடைய கேபினெட் இருக்கு, எத்தனை பேருக்கு ஆங்கிலம் தெரியும்? திருப்பி கேட்டா எங்க போய் மூஞ்சி வச்சுப்பாரு. ஏன்னா அவங்களெல்லாம் அப்படியே ஆங்கில ஹார்வர்ட்ல போய் ஆங்கிலம் படிச்சுட்டு இருந்தாங்க, ஆக்ஸ்போர்ட்ல போய் ஆங்கிலம் படிச்சுட்டு இருந்தாங்க. இவரு வந்து ஐபிஎஸ்ன்றாரு, அந்த தகுதியோட நடந்து கொள்கிறாரா? நம்ம இங்க ஐபிஎஸ்ன்னு சொல்லி ஒரு ஆளுநர் இங்க வச்சிருக்கிறோம், பாஜகவுடைய அடியோரடி, அவருக்கு என்ன எப்படி நடந்து கொள்கிறார்? அவர் சட்டம் தெரிஞ்சது போல நடந்து கொள்கிறாரா? திமுகவினர் தான் வெளிநாடுகள்ல அதிக கருப்பு பணம் வச்சிருக்காங்க, அவங்களதான் ஃபர்ஸ்ட் பிடிக்கணும், எல்லாத்தையும் பிடிச்சி கொண்டு வாங்கன்றோம், எல்லா பணத்தையும் கொண்டு வாங்க. சும்மா வாய்ஸ் அவடல விட்டுக்கிட்டே இருந்தா என்ன பண்றது, மக்கள் நம்ப மாட்டாங்க. நன்றி சார், நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொண்டீங்க. யா, தேங்க்யூ.